அல்ஹமுதுல்லாஹி ரபீல் அலமீன் அல்லஹு மசலி அலா முகமதின் வல அலி முகமதின் வபாரிக் வசலிம் அலஹி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபருகாத்தூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா அல்லாஹ் சுபானவு தாலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் மனிதனுக்கு அல்ல சுபானவத்தாலா தந்த இரண்டு அருட்கொடைகள் ஒன்று ஓய்வு இன்னொன்று ஆரோக்கியம் ஆரோக்கியம் பேண இஸ்லாம் வலியுறுத்துகிறது நாம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்மால் அதிக அமல்களை செய்ய முடியும் நமக்கு கிடைத்த மற்ற அருட்கொடைகளை சந்தோஷமாக அனுபவிக்க முடியும் ஒவ்வொருவரும் தன்னை ஆரோக்கியமாக வைக்க அதிக கவனம் செலுத்த வேண்டும் அப்படி ஒவ்வொருவரும் ஆரோக்கியமாக தன்னை வைத்திருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒவ்வொரு வாரமும் நம்முடைய சேனல்ல ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட குறிப்புகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நாம பார்க்க போறது உடல் எடையை அதிகரிக்க என்ன சாப்பிடலாம் இதை பற்றி விளக்கமா பார்க்கலாம் அதுவும் நபி சல்லா அலிவாசலம் அவர்கள் சொன்ன ஒரு மருத்துவ குறிப்பின் அடிப்படையில் உடல் எடையை எப்படி கூட்டலாம் இதப்பத்தி பார்க்கலாம் நபி வழி மருத்துவம் என்பது நபி சல்லா அலிவசலம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுத்த மருத்துவ தகவல்கள் ஆகும் மனிதன் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த உலகில் ஒவ்வொரு பொருளையும் அல்லாஹ் படைத்துள்ளான் அப்படி அல்லாஹ் தந்த இந்த பொருட்கள் மூலம் மனிதனின் நோயை குணமாக்கும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வழிமுறைகளையும் நபி சல்லாஹா அலைவசல்லம் அவர்கள் மூலம் நமக்கு காட்டியுள்ளான் நபி அவர்கள் நிறைய மருத்துவ குறிப்புகளை தந்துள்ளார்கள் அதில் நமக்கு தேவையானதை எடுத்து நாம் செயல்படுத்தும் போது நல்ல பலனை அடையலாம் இன்ஷா அல்லாஹ் எந்த பக்க விளைவுகளும் இதில் இருக்காது உடல் எடை அதிகமாக இருக்கிறது எப்படி ஒரு பெரிய பிரச்சனையோ உடல் எடை குறைவாக இருக்கிறதும் பெரிய பிரச்சனை சில பேர் ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க அதனால எப்பவும் ரொம்ப சோர்வா இருப்பாங்க உடலில் தேவையான சத்துக்கள் இல்லாததால் அடிக்கடி ஜுரம் சளி இந்த மாதிரி பிரச்சனைகள் இவங்களுக்கு அதிகமா இருக்கும் ரொம்ப வீக்கா இருப்பாங்க உடலில் ரத்தத்தோட அளவு கூட அவங்களுக்கு சரியா இருக்காது அதே மாதிரி பசங்க இவங்களும் சரியாக சாப்பிடாம ஒல்லியாக இருப்பாங்க ஸ்கூலுக்கு போகிறதால ஸ்கூல்லையும் சரியாக சாப்பிடாம வீட்லேயும் சரியாக சாப்பிடாம அப்படியே கொஞ்சம் ஒல்லியாக வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கும் இப்படி ரொம்ப அவங்களுக்கு வீக்காக இருக்கிறதால படிப்புலையும் சரியாக கவனம் அவங்களால செலுத்த முடியாது இப்படி ஒல்லியாக வீக்காக இருக்கிறவங்க உடம்ப வெயிட் ஏறத்துக்கு எத்தனையோ வழிகளை ட்ரை இருப்பாங்க எத்தனையோ விட்டமின் டேப்லெட்ஸையும் சாப்பிட்டு வருவாங்க ஆனால் அவங்க எதிர்பார்த்த அந்த ரிசல்ட் அவங்களுக்கு கிடச்சிருக்காது இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த நபி மருத்துவத்தை கடைப்பிடிச்சு பாருங்க நிச்சயம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இன்ஷா அல்லா இந்த குறிப்பை ஆயிஷா ரதி அல்லா வன்ஹா அவர்கள் பயன்படுத்தி பலனும் கண்டுள்ளார்கள் நபி சல்லாஹலி வல்லம் அவர்களை திருமணம் செய்த போது ஆயிஷா ரதி அல்லா வன்ஹா மிகவும் ஒல்லியாக இருந்தார்கள் சில வருடங்கள் தாய் வீட்டில்தான் இருந்தார்கள் பிறகு நபி சல்லாஹலை வசல்லம் அவர்களுடன் குடும்பம் நடத்த அனுப்பி வைக்க நாடியபோது ஆயிஷா ரதியல்லாவ் அன்ஹா அவர்களின் தாய் அவர்களை கொழுக்க வைக்க எத்தனையோ முறைகளை கையாண்டார்கள் ஆனால் எதுவும் பலன் அளிக்கவில்லை இறுதியாக ஒன்றை தன் மகளுக்கு சாப்பிட கொடுத்து வந்தார்கள் அவர்கள் நாடியபடியே ஆயிஷா ரதியல்ல அன்ஹா அவர்களின் உடல் எடை கூடியது அப்படி ஆயிஷா ரதியல்ல அன்ஹா அவர்களை கொழுக்க வைக்க அவர்களின் தாயார் கொடுத்த உணவுப் பொருள் வெள்ளரிக்காயும் பழங்களும் ஆகும் இந்த இரண்டையும் தொடர்ந்து சாப்பிட்ட பின் நல்ல பலனும் கிடைத்தது மிகவும் பலன் அளிக்கக்கூடிய தகவல் இது உடல் எடையை அதிகரிக்க விரும்புபவர்கள் வெள்ளரிக்காய் மற்றும் பேரிச்சம்பழம் இந்த இரண்டையும் சாப்பிட்டு பாருங்க நிச்சயம் உடல் எடை கூடி நீங்கள் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் இன்ஷா அல்லா இதை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது உடல் எடையும் கூடி உடலுக்கு வலிமையும் கிடைக்கும் உடலில் இரத்தத்தின் அளவு அதிகரிக்கும் அதனால் இரத்த சோகை நோய் உள்ளவர்களும் இதை சாப்பிடலாம் நபி சல்லாஹலை வசலம் அவர்கள் பேரிச்சம் பழத்துடன் வெள்ளரிக்காய் தர்பூசணி முலாம் பழம் இவைகளையும் சேர்த்து சாப்பிட்டுள்ளார்கள் பொதுவாக பேரிச்சம்பழம் அதிக சத்துக்கள் கொண்டது உடலுக்கு வலிமையை தரக்கூடியது இதன் சத்தை கருத்தில் கொண்டுதான் காலையிலிருந்து சாப்பிடாம நாம நோன்பு வைக்கும்போது நோன்பு திறக்கும் நேரத்தில் பேரிச்சம் பழத்தை கொண்டு திறக்குமாறு நமக்கு கூறியுள்ளார்கள் நபி அவர்கள் அந்த அளவுக்கு சத்துக்கள் இந்த பழத்தில் இருக்கு இது கூட வெள்ளரிக்காய் சேர்த்து சாப்பிடும்போது உடல் எடை விரைவில் கூடும் உடலில் ஒரு மினுமினுப்பும் ஏற்படும் பேரிச்சம்பழம் வெள்ளரிக்காய் இதை அப்படியே சேர்த்து சாப்பிட்ட பிடிக்கலைன்னா சூப்பு மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம் அந்த சூப்பை எப்படி செய்யணும் இதையும் நான் சொல்கிறேன் பேரிச்சம்பழம் ஒரு அஞ்சு பழம் எடுத்துக்குங்க ஒரு வெள்ளரிக்காய் கேரட்டு ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு தேங்காய் பத்தை பச்சை மிளகா ஒன்று மிளகு ஒரு எட்டு அளவுக்கு எடுத்துக்கோங்க எட்டு மிளகு ஒரு அஞ்சு புதினா இலை இதை எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி அதை வடிகட்டி எடுத்துக்குங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பிழிஞ்சி எடுத்துக்குங்க அந்த சக்கையை போட்டுட்டு வடிகட்டி எடுத்த அந்த தண்ணியை ஒரு கடாயில் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு கடைசியாக கொஞ்சமாக இலை போட்டு நல்லா சூடாக சூப்பு மாதிரி நீங்கள் குடிக்கலாம் இந்த மாதிரி சூப்பாகவும் குடிக்கலாம் இல்லை பச்சையை அப்படியேவும் சாப்பிட்லாம் பசங்களுக்கு அநேகமாக இந்த பச்சையாக சாப்பிட்றது அந்தளவுக்கு பிடிக்காது அதனால சூப்பு மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்க பச்சையாக அப்படியே சாப்பிட்லாம் பிரச்சனை இல்லை இந்த வெள்ளரிக்காய் பேரிச்சம்பழம் இதை ஒரு சாலட் மாதிரி கூட செஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம் பேரிச்சம்பழம் வெள்ளரிக்காய் இதை கட் பண்ணி அதில் தேன் கலந்து சாப்பிட்லாம் இல்லைன்னா கொஞ்சம் சால்ட்டு மிளகுத்தூள் தூவி சாப்பிடலாம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் தொடர்ந்து சாப்பிடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் ஏறும் இன்ஷால்லா பொதுவாக பேரிச்சம்பழம் வெள்ளரிக்காய் இது ரெண்டுத்துலையுமே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இது ரெண்டும் நம்ம கலந்து சாப்பிடும்போது இன்னும் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் நீங்கள் வேணால் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் வெள்ளரிக்காய் இந்த பேரிச்சம்பழம் இது ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்றதால எவ்வளோ பலன்கள் இருக்குது சொல்லிட்டு உங்களுக்கு புரியும் அன்று நபி சலஹலம் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு மருத்துவ குறிப்பும் இன்று பெரிதளவில் பயன்படுத்தப்படுகிறது பயன்படுத்தி அதற்கு பலனும் அதிகமாக கிடைத்து வருகின்றது அந்த வகையில் தான் இந்த வெள்ளரிக்காய் இந்த பேர்ச்சம்பரம் இந்த ரெண்டையும் சாப்பிட்டு வரும்போது உடல் எடை நிச்சயம் அதிகரிக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அதற்கான பலனை நீங்கள் அடைவீங்க இன்ஷல்லா உடல் எடை அதிகரிக்க வேண்டும் என நினைப்பவர்கள் இந்த குறிப்பை பயன்படுத்தி அவர்களுக்கு சிறந்த பலன் கிடைக்க வேண்டும் என நான் துவா செஞ்சுக்கிறேன் இந்த மாதிரி ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட தகவல்கள் மார்க்க சம்பந்தப்பட்ட தகவல்கள் இதை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சிக்க விரும்புகிறவங்க வாய்ஸ் ஆஃப் ஈமான் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற லைக்கை சாதாரணமாக நினைக்க வேண்டாம் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு வீடியோவுக்கு எந்த அளவுக்கு லைக்ஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வீடியோவை அதிகமான சஜஷனுக்கு கொண்டு போகும் இதனால் நிறைய மக்கள்கிட்ட போய் சேரும் இந்த வீடியோன்னு இல்லை மார்க்க சம்மந்தப்பட்ட எந்த சேனல் நீங்கள் பார்த்தா லைக் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோ போறங்க இதன் மூலம் மார்க்கு சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் நிறைய மக்கள் கிட்ட போய் சேரும் உங்களால ஒருவர் பலன் அடைஞ்சா கூட நிச்சயம் அதற்கான கூலி உங்களுக்கு உண்டு அல் ஹம்துலல்லா இந்த வீடியோ அவங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்க இதன் மூலம் மற்றவர்களும் பயனடையலாம் இன்ஷா அல்லா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் جسک اللہ کیرن کثیرا السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ